அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம், எகிப்தில் உள்ள மகா பிரமிட், பக்கம் 449 முதல் 455 வரை. இந்த அரைப்பான் கல்லின் சாட்சி வேதாகமத்தின் சாட்சியங்களை உறுதிப்படுத்தி இஸ்ரேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஒரு தேசமாக பெற்ற கிருபையின் காலம் கிபி 36 முடிய அது 1650 வருடங்கள் என்று காட்டப்பட்டுள்ளது. தொகுதி 2 அத்தியாயம் 3. ஆனால் ஒருவரும் இதை யூத கிறிஸ்தவ யுகங்களோடு இந்த இரண்டும் இணையாக இருப்பதோடு குழப்பிக் கொள்ளக் கூடாது. இந்த இரண்டு காலங்களும் தனித்தனியாக 1840 வருடங்கள் கொண்டதாகும். ஒன்று யாக்கோபின் மரணத்திலிருந்து கிபி 33 வரை உள்ளதாகும். மற்றொன்று கிபி 33 கிபி 1878 வரை உள்ளதாகும். மறைப்பதற்கு மாத்திரம் இது சாமர்த்தியமான வழி அல்ல. ஆனாலும் யாத்திரையிலிருந்து நம்முடைய ஆண்டவரின் பிறப்பு வரை உள்ள கால அளவை கொடுப்பதற்கும் இது சாமர்த்தியமான வழிதான். ஏற்ற காலத்தில் வேதாகமத்தின் சாட்சிக்கு ஆதரவாக இருக்கும்படியாக. ஆனால் இதை கவனமாக படிப்பவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழியில்தான் அது செய்யப்பட்டிருக்க முடியும் என்று கண்டுகொள்ள முடியும். இரண்டு காரணங்களுக்காக. முதலாவது, யூதயுகம் அவர்களின் கிருபையின் காலம் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்னதாக யாக்கோபின் மரணத்திலிருந்து துவங்கியது மாத்திரமல்ல, அதோடு கூட அந்த காலம் கிறிஸ்தவ யுகத்திற்கு இணையாகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பூலோக வாழ்வான 33.5 வருடங்களுக்கு இணையாகவும் இருந்தது. இரண்டாவதாக, முதலாவது ஏறுகின்ற பாதையை யூத காலத்திற்கு வருட அங்கலங்களில் காட்டுவதற்கு பிரமிட்டை இன்னும் அதிக விசாலமாக செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அதன் விஞ்ஞான அம்சங்களும் பாடங்களும் அழிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது முதலாவது ஏறுகின்ற பாதையில் முடிவில் இருக்கும் கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தை பார்ப்போம். அது அடையாளமாக காட்டுகின்ற சாட்சியையும் பார்ப்போம். அது முதலாவது ஏறுகின்ற பாதையை காட்டிலும் 7 மடங்கு உயரமுள்ளதாக இருந்தது. அது அதிகமாக மெருகூட்டப்பட்ட ஒரு காலத்தில் அழகாயிருந்த ஒன்றின் மேல் ஒன்று 7 வரிசையாக மென்மையான கற்களை அதன் சுவர்களில் கொண்டுள்ளது. அந்த கற்கள் வெளிர் மஞ்சள் வர்ணத்தில் உள்ளது. அது 28 அடி உயரம் உள்ளது. எந்த இடத்திலும் அதன் அகலம் மிகவும் குறுகியும் 6 அடி அகலமாகவும் உள்ளது. தரையில் 3 அடிக்கு சுருக்கப்பட்டு கூரையில் இன்னும் அதிகமாக சுருக்கப்பட்டுள்ளது. 15வது நூற்றாண்டில் வாழ்ந்த பேராசிரியர் கிரீஸ் ஆக்ஸ்போர்ட் பேராசிரியர் அதை குறித்து கீழ்கண்டவாறு எழுதினார். அது மிகவும் நேர்த்தியான வேலைப்பாடு உள்ளதாக இருக்கிறது. கலைவண்ணத்திலோ பொருட்களின் உயர்வான தரத்திலோ மிகவும் விலை உயர்ந்த மேன்மையான கட்டடங்களுக்கு எவ்விதத்திலும் குறைவானதல்ல. இந்த நீண்ட தாழ்வாரம் அல்லது நீண்ட நடைபாதை என்று நான் எப்படி அழைத்தாலும் அது வெண்மையான மெருகூட்டப்பட்ட சுண்ணாம்பு கற்களால் பெரிதான சதுர வடிவில் ஒரே மாதிரி வெட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்டுள்ளது. கூரை, நடைபாதை, அதை சுற்றி பக்கவாட்டில் உள்ள சுவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கற்களால் கட்டப்பட்டுள்ளன. கற்கள் நேர்த்தியாக ஒன்றோடொன்று சாதாரணமான கண்களுக்கு தெரியாதவாறு இணைக்கப்பட்டுள்ளது. அது முழு கட்டிடத்திற்கும் அழகு சேர்க்கின்றது. ஆகையால் பாதை வழுக்கக்கூடியதாகவும் நடப்பதற்கு கடினமாகவும் உள்ளது. மேல் நோக்கி பார்க்கும் போது மிகவும் உயர்ந்து கொண்டே போகிறது. இரண்டு பக்கமும் உள்ள சுவர்களில் கற்களை அடுக்கிய விதத்தில் மிக அழகான கட்டடக்கலை தெளிவாக தெரிகிறது என்று எண்ணுகிறேன். அதில் உள்ள வரிசைகள் உயர்வானவைகள் எண்ணிக்கையில் 7 உள்ளன. இந்த கற்கள் அவ்வளவு பெரிதாக உள்ளன. ஒன்றின் ஒன்றாக 3 அங்குலத்திற்கு நீட்டிக்கொண்டு இருக்கிறது. மிகவும் மேல் பகுதியில் உள்ள வரிசை அடுத்ததற்கு மேலாக நீட்டிக்கொண்டு இருக்கிறது. இறங்கி வரும்போது அவைகள் கிரமமாக தோற்றமளிக்கிறது. படத்தை வைத்துக் கொண்டு அதை பற்றி கூறுவது இயலாது என்று பேராசிரியர் ஸ்மித் கூறுகிறார். அவர் மேலும் கீழ்கண்டவாறு கூறுகிறார். அதன் குறுகலான அகலம், உயர்ந்த மண்டபம் போன்ற உயரம், விசித்திரமான சாய்வான கோணம், நீண்ட தரை ஆகியவை பழங்கால சித்திரக்கலையை காட்டிலும் மேலானது. ஒரு தரையை வடக்கு முனையிலிருந்து தெற்கு பக்கமாக பார்க்கும் போது ஏறுகிறது. இருளுக்குள்ளாக ஏறுகிறது, ஏறிக்கொண்டே இருக்கிறது.
முடிவே இல்லாத மாதிரி இவ்வளவு செங்குத்தான நிலை எந்த ஓவியனும் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லாமல் மேல்நோக்கி வர்ணம் திட்டப்பட்டுள்ளது. அந்த தரையின் ஒரு சிறு பகுதியை தவிர மேலெடுத்த வாரியாக சென்று மேல்மட்டத்தில் வெளியே சென்று விடுகிறது. இதை சரியான முறையில் படத்தின் மூலமாக காட்டுவது என்பது முடியாது. நீண்ட தாழ்வாரத்திலிருந்து வடக்கு பக்கமாக தெற்கு முனையிலிருந்து பார்க்கும் போது தரை உடனடியாக தெரியாமல் போய்விடுகிறது. உங்களுடைய கண் மட்டத்திலிருந்து பார்க்கும் போது தூரத்தில் கீழே இறங்கும் மேல்கூரையின் ஒரு பகுதி தெரிகிறது. அப்படி இல்லை என்றால் கம்பீரமான ஒன்றின் மீது ஒன்றாக போகும் இருளான சுவர்கள் தான் இரு பக்கமும் செல்கின்றன. ஆனால் அது கஷ்டமான சாய்வுடன் காணப்படுகிறது. அது ஒரு பக்கம் கடின உழைப்பை குறித்தும் இன்னொரு பக்கம் அபாயத்தை குறித்தும் ஆனால் எல்லா இடங்களிலும் மலை போன்ற பலம் இருப்பதை குறித்தும் பேசுகிறது. இந்த கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தில் உண்மையான கிறிஸ்தவ சபையின் மார்க்கம் பற்றியும் சுவிசேஷ யுகத்தில் நீண்ட காலமாக இருக்கிற ஜெயம் கொள்ளுகிற திருமந்தையை குறித்தும் அதன் பாதையை பற்றியும் எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு காலத்தில் அழகான வெளிர்மஞ்சள் வர்ணத்தில் உள்ள சுவர்கள் கூரை ஒன்றுக்கு மேல் ஒன்று தொடர்ந்து இருக்கும்படியான கற்களால் உண்டானவைகள் எல்லாம் மேல்நோக்கி செல்பவையாக சிலர் எண்ணுகின்ற மாதிரி பேரழிவில் உள்ள சபையின் சரித்திரத்தை கொடுப்பதில்லை. இல்லையென்றால் அவைகள் நேர்த்தியாக மேல்நோக்கி இருக்காது. ஆனால் அவைகள் பரம அழைப்பை பெற்றவர்களுக்கு சுவிசேஷ யுகத்தின் போது கொடுக்கப்பட்ட தேவனின் ஆதரவை கூறுகின்றன. அதாவது சில சுதந்திரம் சாக்கியங்கள் சுவிசேஷ யுகத்தின் போது நீதிமான்களாக ஆக்கப்பட்டவர் அனைவருக்கும் நிபந்தனையுடன் கொடுக்கப்பட்டன. இது மீட்கும் பொருளாகிய கிணற்றினால் அடையாளமாக காட்டப்படுகிறது. இந்த கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் விசாலமான உயரம் யூத காலத்திற்கு அடையாளமாக உள்ள பாலையின் உயரத்தை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக உள்ளது. 7 என்ற எண் முழுமையை அல்லது நிறைவை குறிக்கிறது. இது ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தில் உள்ள நிறைவான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த நிறைவான ஆசீர்வாதம் உண்மையில் சுவிசேஷ யுக சபைக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. ராஜாவின் அறை கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் முடிவில் இருக்கிறது. இது தற்போது உள்ள பரம அழைப்புக்கு அனைத்து விசுவாசிகளையும் வழிநடத்தி செல்லுகின்ற ஓட்டத்தின் முடிவை காட்டுகிறது. இந்த ராஜாவின் அறையை குறித்து கூடிய சீக்கிரத்தில் காண்போம். இது சபையின் இறுதி முடிவை குறிக்கும் ஒரு சின்னமாக உள்ளது. கிணறு என்பது மீட்கும் பொருளுக்கு அடையாளம். இந்த நீண்ட தாழ்வாரத்தின் நுழைவு வாயிலில் உள்ளது. இதில் நுழைகின்ற நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் அழகாக அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது என்பதே ஆகும். இப்படியாக மகா பிரம்மி கூறுகிறது. ஆகவே இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. முடிவே இல்லாதது போன்று தோன்றுகிற கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் நீளம் சபையின் தனிப்பட்ட அங்கத்தினர்களுக்கு எவ்வளவு காலமாக சுவிசேஷ யுகம் தோல்வி உள்ளது என்பதை காட்டுகிறது. அதன் குறுகலான பாதைகள் ஜீவனுக்குள்ள குறுகலான பாதையை காட்டுகிறது. அதன் செங்குத்தான நிலை பாதையில் செல்லும் போது உள்ள கஷ்டத்தை காட்டுவதுடன் தங்களுடைய நடையை கவனமாக காத்து கொள்ளாதவர்கள் பின்னோக்கி சரியும் போது ஆபத்து தொடர்ந்து வருவதை காட்டுகிறது. ஆனாலும் திவ்ய கிருபையாகிய இந்த சுவர்களுக்கு இடையில் தொடர்ந்து நம்மை நன்மை செய்பவர்களுக்கு பாதுகாப்பும் ஆபத்திலிருந்து அனுகூலத்தையும் தரும். மேலும் தொடர்ந்து கிருபையில் வளர்பவர்களுக்கும் கடினமான பாதையில் செல்லுவதற்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் வழியாக மேல்நோக்கி பார்க்கும் போது அதில் ஒரு முடிவும் ஆரம்பமும் இருப்பதை காண்கிறோம். இப்படியாக மகா மேன்மையும் வெளியேற பெற்ற சாக்கியங்களும் சுவிசேஷ யுகத்தின் போது கொடுக்கப்பட்டவைகள் சிறிது காலத்திற்கு பிறகு நின்றுவிடும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுடன் அவருடைய மனமாட்டியாக உடன் சுதந்திரராக இருக்கும்படியான பரம அழைப்பு சிறுமந்தைக்கென அழைக்கப்பட்டவர்கள் போதுமான அளவுக்கு வந்தவுடன் நின்றுவிடும். இந்த கல்லினால் ஆன சாட்சி இந்த விளக்கத்தில் இதை சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை இதை மிக தெளிவாக்குகிறது. நாம் பார்த்துள்ளபடி பரம அழைப்புக்கான பரிசு பொருளுக்கான ஓட்டத்தை ஓடும் சாக்கியம் சுவிசேஷ யுகத்திற்கு மட்டுமே உண்டு. இதற்கு முன்பு இது எவருக்குமே கொடுக்கப்படவில்லை. நம்முடைய தலையாக இருக்கிற இயேசுவுக்குத்தான் முதல் முதலாக கொடுக்கப்பட்டது. அவர்தான் பலிக்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதில் முதன்மையானவராக இருந்தார். அதற்கான பரிசுகளை பெறுவதிலும் முதன்மையானவராக இருந்தார்.
கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் தெற்கு முறை நிச்சயமாக திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியான அழைப்பு முடிவு பெறுவதையும் வடக்கு முனை அந்த மகா கிருபை கொடுக்கப்படுவதின் ஆரம்பத்தையும் காட்டுகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 455 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.